மகிமை டிவி நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்நாட்களிலே சங்கீத புஸ்தகத்திலிருந்து செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள். நீங்கள் இந்த செய்திகளை தொலைக்காட்சி வாயிலாக தியானிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தை உங்கள் கையில் வைத்திருங்கள். சங்கீத புஸ்தகத்தை நாம் தியானிக்கும் பொழுது இந்த சங்கீத புஸ்தகம் உங்களுடைய மடியில் இருக்க வேண்டும், வேத புத்தகம் உங்களுடைய மடியில் இருக்க வேண்டும். வசனங்களை வாசிக்க வாசிக்க நீங்கள் இந்த வசனங்களை உங்களுடைய வேத புத்தகத்தில் பாருங்கள், தொடர்ந்து தியானியுங்கள். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே இடம்பெறுகின்றன, மாலை 5 மணிக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். யூடியூப்பில் இந்த சங்கீத செய்திகள் தொகுப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். உங்களுடைய கருத்துக்கள், யோசனைகள், ஜபக்குறிப்புகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களோடு சேர்ந்து சங்கீத செய்திகளில் நாம் சேர்ந்து வாழ்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 60வது சங்கீதம். 60வது சங்கீதம் வேத புத்தகம் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நீளமான ஒரு அடைப்புக்குறியை பார்க்கிறோம். அந்த அடைப்புக்குறியின் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை முதலாவதாக நாம் வாசித்து விடுவோம். தாவீது மெசொப்பொத்தாமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் அணினபோது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 12,000 பேரை வெட்டினபோது அவன் சாட்சியை விளக்கு வைக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று இந்த சங்கீதத்தின் அடைப்புக்குறியிலே நாம் பார்க்கிறோம். 60வது சங்கீதம் தாவீது பாடின சங்கீதம், ராகத்தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சங்கீதம், மிக்தாம் என்னும் போதக சங்கீதம், 6 நரம்பு கிண்ணறம். அதனுடைய பொருள் உடன்படிக்கையின் லீலி புஷ்பம் என்பதாகும். உடன்படிக்கையின் லீலி புஷ்பம் என்று அழைக்கக்கூடிய 6 நரம்பு கிண்ணற வாத்தியத்திலே வாசிக்கப்பட்ட சங்கீதம் தாவீதின் ஒரு சாட்சி இதில் காணப்படுகிறது. 45வது சங்கீதம், 69வது சங்கீதம், 80வது சங்கீதம் போன்றவை இந்த சங்கீதத்தோடு இணைந்தவை. ஒரு பெரிய தோல்விக்கு பிறகு கொண்டாடப்பட்ட வெற்றி, அந்த வெற்றியை பற்றி விளக்கக்கூடிய ஒரு சங்கீதம், வருங்கால தலைமுறைகளுக்கு பாடமாக இருக்கக்கூடிய ஒரு சங்கீதம், இப்பேற்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த சங்கீதம் இந்த 60வது சங்கீதம். இந்த சங்கீதத்தின் பின்னணிய வரலாற்றை பற்றி நாம் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 8வது அதிகாரம், இன்னும் 1 நாளாகமும் 18வது அதிகாரம், 19வது அதிகாரம் இவளை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தின் பின்னணியங்களை நாம் பார்க்கலாம். ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு ஒரு தோல்வி வரும் என்று சொல்வார்கள். அது ஏறக்குறைய எலியா வாழ்க்கையில் நடந்தது. கர்மேல் மலையிலே வெற்றி, பிறகு அவன் ஏசபேலுக்கு பயந்து ஓடினான், சூறை செடியின் கீழே சுருண்டு கிடந்தான் என்று சொல்லியெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே எந்த ஒரு வெற்றி வந்தாலும் மமதையின்றி, கர்வமின்றி, பெருமையின்றி, தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். சரி, இந்த சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது முதல் 4 வசனங்களிலே தாவீதின் பயத்தை பற்றி பார்க்கிறோம். அனாவசியமான பயம், தாவீதின் பயம். முதல் 4 வசனங்கள், தேவனே நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியறளும், பூமியை அதிரப்பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும், அது அசைகின்றது, உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர், சத்தியத்தி நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர், சேலா என்று முடிகிறது. சேலா என்ற வார்த்தைக்கு பல சங்கீதங்களிலே உங்களுக்கு அர்த்தத்தை நான் சொல்லியிருக்கிறேன். சேலா என்று வரும் பொழுதெல்லாம் அந்த இடத்துல நிறுத்தி தியானித்து சிந்திக்க வேண்டும். சேலா என்ற சொல்லுக்கு முன்னால் வரக்கூடிய வசனங்களை மீண்டும் மீண்டும் வாசித்து அந்த வசனங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை சிந்தித்து தியானித்து கீழ்ப்படியை நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தக்கூடிய வார்த்தை சேலா என்பதாகும். தாவீதின் பயம் பலவிதமான வார்த்தைகளிலே அந்த பயத்தை வெளிப்படுத்துவதாக இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். தத்தளிப்பு, கைவிடப்பட்டவன் நிலைமை, சிதறடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கோபம், பூமி அதிர்ச்சி, கடினமான காரியம், இப்படி பல வார்த்தைகளிலே அவனுடைய பயம் வெளிப்படுவதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். தாவீது பயப்படுகிறான். ஒரு காலத்தில் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொன்னவன் இந்த சங்கீதத்தில் பயப்படுவதாக நாம் பார்க்கிறோம். பயம் எப்படி வருகிறது? உங்களுக்கு பயம் வந்திருக்கிறதா? பயம் இல்லாத ஆள் யார்? என்ன
சில சமயங்களில் பயம் வரும், சில சமயங்களில் அமைதியாக இருக்கும். அவ்வப்போது பயங்கள் பயங்கரங்கள் வந்துதான் போகும். இந்த பயத்திற்கு முக்கியமான மூன்று காரணங்கள். ஒன்று அறியாமை, வேத வசனத்தை அறியாமை, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அறியாமை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நம்பாமை, அறியாமை முதலாவது காரணம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லி ரோமர் 10:17 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு தூரம் வேதத்தை வாசித்து வாஞ்சித்து வாழ்கிறோமோ அவ்வளவு தூரம் பயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. வேதத்திற்கு விலகி வாழும் பொழுது நிச்சயமாக வெறுச்சி காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தை குறித்து நாம் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் இந்த சங்கீதத்தில் வெறுச்சினா பயம், ஆரம்பத்தில் வெறுச்சி, இறுதியில் வெற்றி. வெறுச்சியில் தொடங்கி இந்த சங்கீதம் வெற்றியிலே முடிகிறது. ஆக பயத்திற்கு முதலாவது காரணம் அறியாமை, இரண்டாவது காரணம் அவிசுவாசம், ஆண்டவர் சொன்ன சொற்களை நம்பாமை. ஆண்டவரை பார்த்து பேதுரு கேட்டான், ஆண்டவரே நீ தண்ணீரிலே நடக்கிறீரே, நானும் நடந்து வரவா என்று கேட்டான். வா என்று ஆண்டவர் சொன்னார். வா என்றால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம், வாக்குறுதி, வா நீ தண்ணீரிலே நடப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றும் பொழுது அவன் நடக்கிறான். ஆரம்பத்தில் விசுவாசம், பின்னர் போக போக கர்த்தர் மேல் வைத்திருந்த கண்களை அகற்றிவிட்டு கடல் அலையின் மேல் வைத்த பொழுது தண்ணீருக்குள்ளே மூழ்கினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அச்சம், அதற்கு என்ன காரணம்? கர்த்தர் மேல் வைத்திருந்த கண்களை அகற்றி கடல் அலையின் மேலும் காற்றின் மேலும் வைத்து விட்டான், பயம் வந்துவிட்டது. ஆக முதலாவதாக அவிசுவாசம், ஆண்டவர் பேரிலேயே பற்றுறுதி கொண்டு வாழ வேண்டிய ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டுவிட்டு அக்கம் பக்கத்திலே அல்லது சூழ்நிலையிலே சந்தர்ப்பத்திலே அவன் கண்களை பறக்க விடும் பொழுது அச்சம் அவனை தீண்ட வருகிறது. எனவே முதலாவதாக அறியாமையை களைய வேண்டும். எப்படி? வேத வசனங்களை வாசித்து நாம் அவற்றை தியானித்து வாழ வேண்டும். இரண்டாவதாக கர்த்தர் மேலேயே கண்களை வைத்து கண்களை பதித்து வாழ வேண்டும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள், பிரகாசம் அடைவார்கள் என்ற கருத்தை புரிந்து கொண்டு கர்த்தரையே எப்பொழுதும் கண்கள் முன்னால் வைத்திருக்கக்கூடிய காட்சியோடு ஜீவிக்க வேண்டும். மூன்றாவதாக அக்கிரமம், பாவம் அவிசுவாசத்திற்கு காரணம், பயத்திற்கு காரணம். ஆதாம் மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டான். காரணம் அச்சம், பயம். எதற்காக அக்கிரமம்? தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்த பொழுது, ஆண்டவரை சொல் கேட்காமல் கீழ்ப்படியாமையோடு விளங்கின பொழுது பயம் அவனை பீடித்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே கூட அறியாமையை அகற்றி விடுவோம். வேத வசனத்தை தியானிப்பதன் மூலமாக அவிசுவாசத்தை அகற்றி விடுவோம். கர்த்தர் மேல் வைத்திருந்த கண்களை நாம் அகற்றி விடாமல். மூன்றாவதாக அக்கிரமம், பாவத்திற்கு விலகி தேவனை பற்றி பிடித்து அவரை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. அப்படி இருக்குமென்றால் இப்பேற்பட்ட காரியங்கள், பாவங்கள், குறைகள் இவற்றை நீக்கி ஆண்டவர் பேரிலேயே பற்றுறுதி கொண்டு வாழ்வோம் என்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு கொடியை தருகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கொடி என்பது வெற்றியின் சின்னம், வாகையின் சின்னம், வாகை வெற்றி. கொடி எங்கே? உயரமான ஒரு இடத்திலே. கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது உன்னதத்திலே நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் தங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. முதலாவதாக உயர்ந்த ஒரு ஸ்தலம், உன்னதமான ஒரு இடம், அது மட்டுமல்ல உற்சாகம், மேலே இருக்கும் பொழுது பெருத்த உற்சாகம், கர்த்தருடைய உதவி நமக்கு காத்திருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வாழும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல அவ்வப்போது அனுகிரகமும் கிடைக்கிறது, உதவியும் கிடைக்கிறது என்பதை இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. கர்த்தர் நம்முடைய கொடி என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாத்திராகமம் 17:15 வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கொடி, The Lord is my banner என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவருக்கு முதலிடம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம், ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்தி காட்டும் பொழுது, மகிமைப்படுத்தி ஜீவிக்கும் பொழுது, கனம் பண்ணி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பயம் நீங்குகிறது. ரெண்டு விதமான பயங்கள் முக்கியமாக வேதத்திலே. ஒன்று ஆதாமின் பயம், அடுத்தது ஆபிரகாமின் பயம். ஆதாமின் பயம் என்ன? தண்டனைக்கு பயப்படக்கூடிய பயம்,
மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டான். ஆபிரகாமின் பயம் என்ன? இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 22:12 இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன். எதினால்? தன்னுடைய ஒரே குமாரன், நேச புதல்வன், தவ மைந்தன் அவனை பலிபீடத்தில் வைத்த பொழுது, எனக்கு என் பிள்ளை முக்கியமல்ல, யெகோவாகிய தேவனே முக்கியம், என் தேவன் முக்கியம், அவர் தந்த அற்புதம் முக்கியமல்ல என்று சொல்லி கர்த்தருக்கு முதலிடம் முக்கியத்துவம் ஒளியிடம் கொடுத்து ஆபிரகாம் வாழ்ந்த பொழுது அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற நற்சாட்சியை பெற்றான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். இரண்டாவதாக இந்த சங்கீதம் அறிவிக்கக்கூடிய சொல் என்னவென்றால் பரிசுத்தம். முதலாவதாக பயம், இரண்டாவதாக பரிசுத்தம். 5-8 நாம் வாசிக்கையிலே, உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலதுகரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகோமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கி அளந்து கொள்வேன். கீழையாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயும் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன், மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோவின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக் கொள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ என்று தொடர்ந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை மட்டுமல்ல, கர்த்தருக்குள்ளான பரிசுத்தத்தை வலியுறுத்தும் வாக்கியங்களை சங்கீதக்காரன் இங்கு அறிவிப்பதாக பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லை, தேவன் தள்ளிவிட்டார். பரிசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் அரவணைத்துக் கொள்கிறார். அப்படி அரவணைக்கும் பொழுது எதிரிகளின் மேல் ஆண்டவர் வெற்றியை தருகிறார். சீகேம் என்ற வார்த்தை, எப்பிராயிம் கோத்திரத்தில் உள்ள தலைநகர். சுக்கோத் என்ற வார்த்தை, யோர்தான் நதியின் மேற்கு புறம். கீலேயாத் என்ற ஒரு பட்டணம் யோர்தானுக்கு கிழக்கு புறமாக இருக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, மனாசேயின் பாதி கோத்திரம் எப்பிராயிம் இஸ்ரவேலிலே தலை சிறந்த கோத்திரங்களில் ஒன்று. யூதா ராஜரீகமான ஒரு கோத்திரம். மோவாப், ஏதோம் இவைகளெல்லாம் கர்வத்திற்கு பெயர் போனவை. பெலிசையா பரம எதிரி. இவர்கள் எல்லாரையும் விட தெய்வம் பெரியவர், அவருடைய பராக்கிரமம் பெரியது. அவர் இவர்கள் எல்லாரையும் முறியடித்து வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட உலக பிரகாரமான எதிரிகள் மட்டுமல்ல, உள்ளான எதிரிகள் பலர் உண்டு. 3 விதமான முக்கியமான எதிரிகள் என்னென்ன? பிசாசு, உலகம், மாம்சம். இந்த 3 பரம எதிரிகள், ஆவிக்குரிய எதிரிகள். இவைகளை எல்லாம் மேற்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பிசாசு ஒரு பரம எதிரி, ஆனால் கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கக்கூடிய ஒரு புலி. தேவன் அவனை வென்றார், இயேசு அவனை வென்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில வேளை ஆண்டவர் அறையப்பட்ட பொழுது அவனையும் அறைந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். அறையப்பட்ட, அடிக்கப்பட்ட, அடைக்கப்பட்ட ஒரு கைதி பிசாசு. எனவே அவனை குறித்து நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. மாம்சம், உலகம் இவற்றையெல்லாம் மேற்கொண்டு வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக 1, வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். 2, ஆவியானவருடைய ஆளுகையை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவிக்க வேண்டும். ஆக பரிசுத்த வேதத்தின் ஆளுகை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இவற்றிற்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது ஆவிக்குரிய எதிரிகளையும் நாம் மேற்கொண்டு வாழ முடியும். இந்த வெற்றிக்கு அடிப்படையாக சில வார்த்தைகள் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. 1, 4 வாசிக்கிறோம், சத்தியம். ஆண்டவருடைய வேதம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எவ்வளவு தூரம் வேதத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வெற்றி உண்டு. வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். எது எதை விட்டு இந்நாட்களிலே உங்களை விலக்கி கொண்டிருக்கிறது? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்றெல்லாம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோமே. ஆக
பரிசுத்த வேதம் இல்லை என்றால் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லை என்றால் ஜீவியத்திலே தோல்விதான் உண்டு. தோல்வியிலிருந்து வெற்றி பெற வேண்டுமென்றால் சத்தியம், சத்திய வசனம், ஆவியின் பட்டயம். பட்டயம் இல்லை பரிசுத்தம் இல்லை. எனவே தேவனுடைய பட்டயம் உங்கள் கையிலே இருக்கிறது, உங்களுடைய மடியிலே இருக்கிறது. அதை பக்குவமாக பயன்படுத்தி பரிசுத்தமாக ஜீவித்து ஆண்டவர் தரக்கூடிய வெற்றியிலே பங்கடைவீர்களாக. இரண்டாவதாக அதே நாலாம் வசனத்திலே பயம். என்ன பயம்? பயபக்தி. ஆண்டவரிடத்தில் பக்தியோடு ஜீவிக்கக்கூடிய ஒரு ஜீவியம். ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவராகிய தெய்வத்திற்கு நம்முடைய ஜீவியம் முழுவதிலும் முழு இடம், முதல் இடம், முக்கிய இடம் கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. எப்பொழுதும் கர்த்தரையே நினைத்து, இயேசுவே சிந்தித்து, நம்முடைய சிந்தனைகள் முழுவதிலும் தேவன் ஆக்கிரமிக்கக்கூடிய அளவிலே, ஆசீர்வதிக்கக்கூடிய அளவிலே சிந்தைகளை கூட ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து தன்னுடைய கண்களை, நாவை, உதட்டை, இருதயத்தை, உள்ளிந்திரியங்களை, நம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சமூலமாக சமர்ப்பித்து வாழும் பொழுது நிச்சயமாக விடுதலையின் வாழ்க்கையை, வெற்றியின் வாழ்க்கையை நாம் வாழ்வோம். முதலாவதாக பரிசுத்த வேதம், இரண்டாவதாக பயபக்தி, மூன்றாவதாக பிரியம். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. விசுவாசமின்றி தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். சரீரம் வாழ்வதற்கு தேவை சுவாசம், ஆத்மா வாழ்வதற்கு தேவை முன்னால் ஒரு வி, சுவாசம், விசுவாசம். ஆத்மா வாழ்வதற்கு தேவை விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிபந்தனையின்றி தேவன் இவ்வளவாய் உலகத்தில், இவ்வளவாய் உங்களில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமாய் இருக்கக்கூடிய கர்த்தருக்கு நம்முடைய பிரியத்தையும் காண்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமாய்யா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் எங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம தேவனிடத்தில் அன்பாக இருப்பது எப்படி ஐயா? எப்படி என்றால், முதலாவதாக கற்பனை. அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது நாம் தேவனிடத்தில் காட்டக்கூடிய அன்பு. இரண்டாவதாக கரிசனை. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, அப்படியானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆத்தும பாரத்தோடு, ஆடுகளை மேய்க்கக்கூடிய தியாகத்தோடு வாழ்வது ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவதாம். அது மட்டுமல்ல, காணிக்கை. முதலாவதாக கற்பனை, இரண்டாவதாக கரிசனை, மூன்றாவதாக காணிக்கை. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அன்பு கூர்ந்தார். தந்தருளாமல் அன்பு கூற முடியாது, கொடுக்காமல் அன்பை காட்ட முடியாது. அன்பு என்றால் தியாகம். அன்பின்றி கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பை காட்ட முடியாது. அன்பின்றி அள்ளி வழங்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பை காட்ட முடியாது. எனவே தியாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய அன்பை காட்டி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆக முதலாவதாக பரிசுத்த வேதம், இரண்டாவதாக பயபக்தி, மூன்றாவதாக பிரியம், நான்காவதாக பலத்த கரம். ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம், பலத்த கரம். ஆண்டவருடைய வல்லமையான கரம், ஆண்டவருடைய வலது கரம். வலது கரத்தினாலதானே கை கொடுக்கிறீர்கள், வலது கரத்தினாலதானே பெரும்பாலும் எழுதுகிறீர்கள், வலது கரத்தினாலதானே பெரிய காரியங்களை செய்கிறீர்கள். வலது கரம் முக்கியமான கரம், பலத்த கரம், பலனுள்ள கரம், அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய கரம். எனவே கர்த்தருடைய வலதுகரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவருடைய வலதுகரத்திற்குள்ளாக நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிருங்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய பலத்த கரம் அவருக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது என்னுடைய தலைன்னு வச்சுருவோமே, இது என்னுடைய தலை என்று வைத்துக் கொள்வோமே, என்னுடைய தலை ஆண்டவருடைய பலத்த கரத்துக்கு கீழே, அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்தத்தக்கதாக, நான் அடங்க மாட்டேன், நான் அடங்கியிருக்க மாட்டேன், நான் என்னை தாழ்மைப்படுத்த மாட்டேன், தாழ்மை எனக்கு சம்பந்தமல்ல, நான் துள்ளுவேன், உயருவேன், மிஞ்சி மிஞ்சி போவேன், என்னை உயர்த்துவேன் அப்படின்னா இது பலத்த கரம்.
ஆண்டவருடைய பலத்த கரம் நம்முடைய தலையை நொறுங்கி போகும். எனவே ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தருடைய வலதுகரம், கர்த்தருடைய பலத்த கரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி வேதத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய கரங்களுக்கு கீழே வேதத்தில் வாசிக்கிறோமே, நாம் எல்லாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று சொல்லி, அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய சுயமதியை நெறியன்றுகந்து சாய்ந்து நம்முடைய இஷ்டப்படி நாம் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக தண்டனைக்கு தப்பித்து கொள்ள மாட்டோம். ஆனால் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக நாம் அடங்கி ஜீவிக்கும் பொழுது நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம். எப்பொழுதுமே கண்களை மூடி அல்லது கண்களை திறந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், கர்த்தருடைய கரம் என் தலையின் மேலே இருக்கிறதா? அது ஆசீர்வதிப்பதற்காக மட்டுமல்ல, நாம் அடங்கி வாழ்வதற்காகவும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை என் தலையிலே வையும், என்னை ஆசீர்வதியும். நல்ல ஜபம், உண்மையான ஜபம்தான். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கரம் நம்முடைய தலையிலே இருக்கிறது என்றால் அடக்க ஒடுக்கத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. எவ்வளவு தூரம் அடங்கி இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் ஆண்டவருடைய சமூகத்திலே வெற்றியை நாம் வாழ்க்கையிலே தரித்து கொண்டு வாழ்வோம். இதெல்லாம் வெற்றிக்கு வழிகள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எவையெல்லாம்? பரிசுத்த வேதாகமம், பயபக்தி, பிரியம், அது மட்டுமல்ல பலத்த கரம். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்யும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு, வெற்றி உண்டு. அது மட்டுமல்ல, எபேசியர் 6:10-13 வரை பின்னர் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த செய்தி முடிந்த பிறகு கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கம் என்னென்ன ஆயுதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தரித்து கொள்ள வேண்டும், எப்படி வெற்றி வரும் என்பதையெல்லாம் அந்த வசனங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே வாழக்கூடியவர்கள் சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆக முதலாவதாக இந்த சங்கீதத்தில் வரக்கூடிய வார்த்தை பயம், இரண்டாவதாக பரிசுத்தம், மூன்றாவதாக பராக்கிரமம். கர்த்தராரை பராக்கிரமம் செய்வோம், மனுஷருடைய உதவி விருதா. 9 பாருங்கள், 9:12 வரை பார்க்கும் பொழுது, அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவன் அல்லவோ? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். என்ன பயங்கரமான வார்த்தை! அவருடைய பாதங்கள் வெண்கல பாதங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மிதித்து போடுவார் அப்படின்னா அந்த ஆட்களுடைய நிலைமை என்ன? சரி, மூன்றாவதாக பார்க்கிறோம், பராக்கிரமம் என்ற வார்த்தையை இந்த சங்கீதத்திலே நாம் வாசித்து முடிக்கிறோம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், மனுஷருடைய உதவி விருதா என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வெற்றிக்கு அடிப்படை ஆண்டவராகிய தெய்வம். ஆண்டவரே வெற்றியை தரக்கூடியவர், விடுதலை நாயகர், வெற்றியை தரக்கூடியவர் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேனே, முந்தின சங்கீதத்திலே கோலியாத்தை கொன்றது யார்? தாவீதா. தாவீதை கேட்டால் அப்படி சொல்ல மாட்டானே. தாவீது சொல்வான், என் தேவனுடைய நாமத்தினாலே செல்கிறேன். வெற்றி தேவனுடைய நாமத்தின் அடிப்படையிலே. ஆக ஆண்டவருடைய நாமத்தினாலே தான் வெற்றியை ஒழிய மனுஷனுடைய வெற்றி அல்ல. வெற்றிக்கு காரணம் தாவீதும் அல்ல, கவனும் கல்லும் அல்ல, கர்த்தரே அந்த வெற்றிக்கு அடிப்படை. கர்த்தரே நமக்கு உதவி செய்கிறவர், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடமிருந்து நமக்கு வெற்றி. எனவே அவருடைய உதவியை நாடி ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையை. மனுஷனை நம்புகிறது விருதா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறதும் விருதா என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 17:5-7 பார்க்கும் பொழுது, மனுஷரை நம்புகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அந்த நம்பிக்கைகளை பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி அந்த வசனங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. ஆக ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவரை நோக்குவோம். நம்முடைய நம்பிக்கையின் நாயகர் ஆண்டவராகிய தெய்வம். உதவி செய்கிறவர் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்பிக்கையாய் இருக்கக்கூடியவர். நீதிமொழிகள் 3:26 நான் பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் நம்பிக்கை என்று வாசிக்கிறோம்.
கர்த்தர் என் நம்பிக்கை, கர்த்தர் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றல்ல, கர்த்தர் என் நம்பிக்கை. நீங்கள் கர்த்தர் என்று சொல்லும் பொழுதே, விசுவாசத்தோடு கர்த்தர் என்ற வார்த்தை உச்சரிக்கும் பொழுதே நம்பிக்கை உங்கள் இருதயத்திலே வந்தாயிற்று. கர்த்தர் என் நம்பிக்கை, நம்பிக்கை கர்த்தராக ஒரு ஆளாக வர்ணிக்கப்படுவதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு என்று சொல்லும் பொழுது விசுவாசம், நம்பிக்கை இவையெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் வந்தாயிற்று. எனவே அடிக்கடி ஒருவேளை சத்தம் போட்டு சொல்லாவிட்டாலும் மனதிற்குள்ளே இயேசுவே கர்த்தாவே முக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே முக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய பெயரை, கர்த்தருடைய நாமம் எப்பொழுதும் உங்களுடைய உதட்டில் இருக்கத்தக்கதாக, எப்பொழுதும் உங்களுடைய நாமத்தை உச்சரிக்கத்தக்கதாக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் வெற்றிகரமான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு வகுத்து தருகிறார். என்ன சொன்னேன் ஆரம்பத்தில், இந்த செய்தி வெற்றியில் ஆரம்பிக்கிறது, வெற்றியிலே முடிகிறது. எனவே இந்த வெற்றியும் உங்களுக்கு சொந்தமாக இருக்கத்தக்கதாக, உங்களுக்கு தேவையற்ற பயத்தை எல்லாம் நீங்கள் புறந்தள்ளி பரிசுத்தத்திலே உங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டு கர்த்தருடைய பராக்கிரமத்திலே நீங்கள் நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, வறட்சியான சூழ்நிலைகளிலே, வறட்சியான வேளைகளிலே, வெறுப்பு எங்களை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலைகளிலே, விரோதம் எங்கள் மேல் பாயக்கூடிய வேளைகளிலே, எந்த ஒரு பயமுமின்றி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். பயங்கரமான காரியங்களை எல்லாம் நீர் கூண்டில் அடைத்து விட்டீர் சுவாமி. யுத்தம் உம்முடையது, உம்மாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். அதற்கெல்லாம் ஒரே அடிப்படை கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம், பரிசுத்தம், கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய பிரியம், இவற்றையெல்லாம் நாங்கள் சார்ந்து நாங்கள் ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவர் மேல் பற்றுறுதி கொண்டு வாழும் பொழுது, கர்த்தரே எங்கள் நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கையின் நாயகர் தெய்வம் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின் நடுவிலே நாங்கள் ஜீவித்து வாழத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.